நம்ம smileytrips.com-ல franchise business partnership ஆஃபர் பண்ணிருக்காங்க. Just 5 lakhs to 10 lakhs investment பண்ணி உங்க ஏரியால smileytrips.com ஓட ஷோரூமை ஓபன் பண்ணிரலாம். For more details visit smileytrips.com. Supreme Mobiles. மொபைல்னா நம்பகமான ஒண்ணு. அது Supreme Mobiles தான் கண்ணு. ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்க. போய் ஜெயிச்சிட்ட தான் நினைக்காத. எப்பவுமே கடைசில சத்தியம் மட்டும் தான் ஜெயிக்கும். எனக்கு பிடிச்ச கேரக்டர் நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து சீவல பெரி பாண்டி ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் விருமாண்டில ரொம்ப பிடிக்கும், தசாவதாரம் பிடிக்கும், எஜமான் ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு வந்து பெக்குலரா ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், வீட்டோட மாப்பிள்ளை படத்துல நீங்க அந்த ஹோட்டல் பாத்துக்கிற ஒரு கேரக்டர் நினைச்சிருப்பீங்க. என்னுடைய உருவ தோற்றத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு கம்பீரமா, ஒரு நேர்மையா, ஒரு கிராமத்துக்காரன், ஒரு கோபக்காரன், ஒரு வீரமா, அந்த மாதிரி கதாபாத்திரமா தான் எனக்கு மேக்சிமம் வரும். உங்களுக்கு பர்சனலா எந்த மாதிரி ரோல்ஸ் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பேரு புகழும் வாங்கி தந்ததுன்னு பாத்தீங்கன்னா கிராமத்து கதைகள் தான். கதை எழுதும் போதே இந்த கதையாசிரியர் மனசுல வந்து இந்த மாதிரி உருவத்துக்கு நெப்போலியன் கரெக்டா இருப்பார் அப்படின்னு அவங்க எழுதிருவாங்க. வட்டாரம் வந்து டைரக்டர் சரண் வந்து கேட்கும்போது, சார் உங்களை வித்தியாசமா காமிக்க போறேன், ஏன்னா நீங்களும் வழக்கமா கோடு போட்ட அன்றாய் நாளமுள்ள வேட்டி கையில அருவா அதுதானே அப்படின்னேன். இல்லை சார், டோட்டலாக டிஃப்ரெண்டாக அவங்களை வந்து வேற மாதிரி கோட் ஷூட் போட்டு வேற மாதிரி, என்னது கோட் ஷூட் போட்டா கதையே சொல்ல வேணா படம் நடிக்கிறாங்க. இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷன் உங்களுக்கு பிடிச்ச டேரக்டர் யாரு, யார் கூட வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க சார்? கார்த்திக் சுப்ராஜ், லோகேஷ் கனகராஜ், இந்த ரெண்டு பேரும் படம் வந்து இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக லேட்டஸ்டாக அவங்க நல்லா பண்ணுறாங்க, அதனால அவங்க படத்தில் நடிக்கணும்னு ஆசை. பொன்னியின் செல்வன் ஏன் நடிக்கலன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் 100 நாள் 150 நாள் என்னால் கொடுத்துட்டு அங்கே இருக்க முடியாது, ஒருவேளை அதனாலேயே விஜய் சார் என்னை கூப்பிடாம கூட வந்திருக்கலாம். இந்தியாக்கிலே சின்னர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஹாய். நான் வந்து உதய், இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரோட ஃபேவரட், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆக்டர் அண்ட் எக்ஸ் எம்எல்ஏ, சென்ட்ரல் மினிஸ்டர் எல்லாமே. சோ நம்மளோட ஃபேவரட்டான நெப்போலியன் சார் தான் பேச போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் உதய். இந்தியா கிளிஷ் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அந்த வீடியோல நாங்க பார்க்கும்போது வீடு ஃபுல்லா எப்படி நீங்க தனுஷ்காக ஏதோ அந்த வீடு வந்து ரெடி பண்ணிருந்தீங்களோ அதே மாதிரி இங்கேயும் நிறைய பார்க்க முடிஞ்சது. அந்த ஆம்புலன்ஸ்ல அந்த இருக்க அந்த ஃபெசிலிட்டி, ஸ்விமிங் பூல்ல இறங்குறதுக்கு எல்லாமே வந்து அது மாதிரிதான் இருந்திருக்கு. அண்ட் ஃபுட்டுமே வந்து நல்லா இருக்கு சார். நேற்று வந்து நாங்க சாப்பிட்டோம். அண்ட் எங்களுக்கு எல்லாருக்கும் போடுறது வந்து ஒரே மாதிரியான ஃபுட்டு தான், ஃபுல்லா வெஜிடேரியன் தான், எல்லாமே நல்லா இருக்கு. அதுவுமே வந்து நீங்க உள்ளே பண்ணணும்னு முடிவு பண்ணீங்க, வெளியே இருந்து அந்த மீல்ஸ் எல்லாம் கொண்டு வராம உள்ளே இருந்து பண்ணணும்னு. ஏன்னா ஹோட்டல்ல சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு ஒத்துக்காம போயிரும், ஒரு நேரத்துக்கு ஒரு நல்லா சமைப்பாங்க, ஒரு நேரத்துக்கு சுமாரா சமைச்சாங்கன்னா ஒத்துக்காம போயிரும். அதனால அதுக்காக பிரத்யேகமா சமைச்சு இந்த குழந்தைங்களுக்காக கொடுக்கணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அங்க இருக்கிற வேலைகள் பண்ற ஸ்டாஃபுகளை வந்து நீ வீட்டுல போய் சாப்பிட்டான்னு சொல்ல முடியாது, அதுக்காக அவங்களையும் வந்து அவங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது. மற்ற ஹாஸ்பிட்டல்லாம் அது மாதிரிதான் நடத்துவாங்க, அது மாதிரி அவங்களுக்கு கமர்ஷியலா பண்றதுனால. நான் அப்படி இல்லை, ஒரு ஹோம்லியா பண்ணுங்கிறதுனால நான் என்ன சொல்லிட்டேன், எல்லா பேஷண்ட்ஸும் எல்லா பேரண்ட்ஸும் என்ன சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி ஸ்டாஃபுகளுக்கும் அதே மாதிரி சாப்பாடை கொடுத்துருங்க. ஸ்டாஃபுகள்ட்ட எதுவுமே வந்து நம்ம இதுக்கு வந்து பாரபட்சியம் பார்க்கக்கூடாது, அவங்களும் வந்து உழைக்கிறாங்க நமக்காக, இந்த குழந்தைங்களுக்காக உழைக்கிறாங்க சொல்லி அதையும் நான் கொண்டு வந்தேன் சிஸ்டத்தை. அண்ட் இப்போ அதான் நிறைய கேள்விப்பட்டேன் சார், இந்த ஃபெசிலிட்டி சுத்தி வெளியே இருக்க அந்த முள் காடுகள் அதெல்லாமும் வந்து ரெடி பண்ணி பக்கத்துல வந்து ஒரு குளமெல்லாம் வந்து ரெடி பண்ணிருக்கீங்க. ஃபியூச்சர்ல என்னென்ன பிளான்ஸ் சார் இருக்கு? இன்னும் என்னென்ன தெரபிஸ்லாம் கொண்டு வர ஐடியாஸ் இருக்கு, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வர ஐடியா? இந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தேவையான விஷயங்கள் எவ்வளவுத்தையுமே நான் கொண்டு வரணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா மருந்து வந்து இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல, நிறைய ட்ரையல் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. மற்றபடி மெயினா தேவையானது இந்த பக்கம் பிசியோதெரப்பி, ஹைட்ரோ தெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி, பிளே தெரப்பின்னு எல்லாத்தையும் யோகா சென்டர் ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து குவார்டர்ஸ் மாதிரி, அதாவது வந்து காட்டேஜஸ் மாதிரி, ஒரு ஃபேமிலி வந்தாங்கன்னா ஒரு 3 மாசம் 6 மாசம் தங்கி அவங்களே அந்த ஒரு 2 பெட்ரூம் மாதிரி வச்சு அவங்களே வந்து அங்கே தங்கிக்கிட்டு குழந்தையும் அங்கே தங்க வச்சுக்கிட்டு ப்ராக் இங்கேருந்து வைத்தியமும் பார்த்துக்கிட்டு அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரியும் காட்டேஜஸ் மாதிரி கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் பெரிய பில்டிங் கட்டணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன், அதாவது நிறைய ரூம்ஸ் வச்சு பெரிய ஹாஸ்பிட்டல்ல என்ன எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸை ஒரே ஒரு பில்டிங்ல எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நிறைய திட்டம் வச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான, குழந்தைங்களுக்கு தேவையான அனைத்தையுமே வந்து நம்ம இடத்துல பயிரிடணும் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய இது ஆரம்பிச்சிருக்கேன். ஏற்கனவே முதல்லையும் பண்ணேன், அப்புறம் நடுப்பு நான் இங்கே வந்துட்டதுனால பண்ண முடியல.
திருப்பி எங்க அண்ணன் தான் இருந்து பொறுப்பா எடுத்து இப்ப எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்னும் தினமரம் நிறைய நடுறோம். இப்ப இந்த சமையலுக்கு தேவையான அவ்வளவு காய்களுமே அங்கேருந்து வருது, தேங்காயெல்லாம் வந்துடுது. அதே மாதிரி விவசாயமும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா சார், நீங்க அங்க ஃபார்மிங் பண்ற வீடியோஸே நாங்களாம் பாத்துட்டு இருக்கோம், அங்கேயும் சூப்பரா பண்றீங்க. நீங்க வந்துட்டு இங்க உங்க தோட்டத்துல இருக்கிறது எல்லாமே வந்து விளையாடுறதுலாம் வந்து கேன்டீனுக்கு ஃபுட்டா வந்துருது, அதுலதான் வந்து சமைக்கிறீங்கன்னு சொன்னாங்க. ஆமா. ஓகே. ஸோ ஃபியூச்சர்ல ட்ரீட்மெண்ட் வைஸ் இதெல்லாம் இருக்கு, எக்யூப்மெண்ட் வைஸ் வேற என்னென்னலாம் கொண்டு வரணும் நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இப்ப நிறைய குழந்தைங்களை வந்து ஸ்விம்மிங் பூல்ல இறக்கிறதுக்கு தூக்கி இறக்குறப்ப அவங்களை இறுக்கமா பிடிச்சி கீழே இறக்கணும், அது ரொம்ப அவங்களுக்கும் வலிக்கும் நமக்கும் பேக் பெயின்லாம் வந்துடும். அதுக்காக அந்த ஒரு வந்து ஒரு மிஷின் இருக்கும், அதில் உட்கார வச்சுட்டா அப்படியே அதில் ஸ்விம்மிங் பூல் இறக்கி. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் தான் இங்கே இருக்குது அமெரிக்காவில். இதே ஃபெசிலிட்டிஸ் தான் அங்கே 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி வேற நம்ம இங்கே வண்டியிலலாம் ஈஸியாக ஏறுறதுக்கு, வீல் சேரோட ஏறுறதுக்கு லிஃப்ட் இருக்கும். அந்த லிஃப்ட்டை நான் அங்கேயும் ஹாஸ்பிட்டலில் அந்த வேனில் கொண்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி இங்கே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அங்கே கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம், அதை கொண்டு வந்துட்டு இருக்கேன். சூப்பர் சார். அண்ட் நான் நோட் பண்ண வரைக்கும் ரூம் சைஸ் எல்லாமே வந்து நல்லா பெருசா இருக்கு. ஏன்னா இப்போ எல்லாம் நம்ம ஊர்ல ஹோட்டல்லுமே பாத்தீங்கன்னா ரூம் சைஸ் பெருசா இருக்கும், ஆனா அந்த பாத்ரூம் அந்த ரெஸ்ட் ரூம் போற டோர் வந்து சின்னதா இருக்கும். ஆனா இங்க வந்துட்டு அந்த சேர் உள்ள போற மாதிரி அதுவும் வந்து கரெக்டா பண்ணிருக்கோம். ஏன்னா அந்த குழந்தைங்க வீல் சேரோட உள்ள போனதுக்காக டோர் பெருசா வச்சேன். அது மாதிரி அதே மாதிரி ஒரு பெட்டு இருக்கும், அப்புறம் கட்டில் போட்டு அந்த கட்டு கட்டுறதுக்காக ஒரு மெஷின் போடுவாங்க. ஸோ அந்த ரெண்டும் இருக்கிற அளவுக்கு இடம் வேணாங்க. ஸோ அதுக்காக ரூம் கொஞ்சம் பெருசா பண்ணாங்க. சூப்பர் சார். நீங்க எத்தனை வாட்டி ஒரு எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி இந்தியா வந்து இங்க பாப்பீங்க சார்? முதல்ல வந்து நான் மத்திய அமைச்சரா இருக்கும்போது மாசம் மாசம் வந்து போயிட்டு இருந்தேன். அப்புறம் அரசியல் வேணாம்னு 2014 ஒதுங்கினதுக்கு அப்புறம் 3 மாசம் இருக்க வந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இங்க குழந்தைய பார்க்க வேண்டிய அதிக கவனம் செலுத்த வேண்டியதுனால 6 மாசம் இருக்க வர ஆரம்பிச்சேன். கோவிட் வந்ததுனால 2 வருஷம் வர முடியாம போச்சு. திருப்பி செப்டம்பர்ல வந்துட்டு வந்தேன். எப்போ டைம் கிடைக்கும் தெரியல. யாரா இங்க வந்து ஏன்னா பையனை பாத்துக்கிறதுக்கு 2 பேர் வேணும், பகல்ல ஒருத்தர் பாத்துக்கணும், நைட்ல ஒருத்தர் பாத்துக்கணும். அப்ப என்னுடைய மனைவியோட சிஸ்டர் வந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். அப்ப நான் வந்து இந்தியா, இப்போ நாங்க 2 பேர் தான் இருக்கறனால சின்னவன் வந்து காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கான், அதனால வந்து இப்ப வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. வந்தா கண்டிப்பா ஆசைப்படுவோம். உங்களோட சினிமா பத்தி பேசும்போது இப்போ ரீசெண்டா நீங்க படம் எதுவுமே நிறுத்திட்டீங்க, லாஸ்டா அன்பறிவு, அப்புறம் வில்லாதி வில்லன் நீங்க முன்னாடி நடிச்ச படம் ரிலீஸ் ஆகுது, அதுதான் கடைசி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க படமும் வர்றது இல்ல. அப்பப்ப இந்தியாவுக்கு வாங்க சார், வந்துட்டு ஒரு 2 படம் இந்தியாவுக்கு நிறைய வரணும், நம்ம நாட்டுல வந்து இருக்கணும், நிறைய பண்ணணுங்கிற ஆசைலாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி குழந்தைக்குன்னு கொடுக்கும் போது அது மத்ததெல்லாம் வந்து பெருசா தோணல, மத்ததெல்லாம் வந்து திருப்பியும் படம் நடிக்கணுங்கிற அந்த ஆசையெல்லாம் வந்து குறைஞ்சிருச்சு. அதனால கண்டிப்பா வருவேன், வந்து வருஷத்துக்கு ஒரு படமா நடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. வாய்ப்பு வரும்போது கண்டிப்பா வந்து நடிப்பேன். ஓகே சார். அண்ட் இப்போ நிறைய படங்கள் நீங்க நடிச்சிருக்கீங்க, எல்லாரும் எல்லாருமே உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க நீங்க நடிச்சதுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எதுன்னு. எனக்கு பிடிச்ச கேரக்டர் நான் சொல்லிடுறேன், எனக்கு வந்து சீவலப்பேரி பாண்டி ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் விருமாண்டில ரொம்ப பிடிக்கும், தசாவதாரம் பிடிக்கும், எஜமான் ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு வந்து பெக்குலரா ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், வீட்டோட மாப்பிள்ளை படத்துல நீங்க அந்த ஹோட்டல் பாத்துக்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பீங்க. எதனால அப்படின்னா உங்க ஹைட் வெயிட்டுக்கு நீங்க ரொம்ப சாஃப்டான ஒரு ஆளா நடிக்கிறது வந்து டிஃப்ரெண்டா இருந்தது. அந்த மாதிரி நீங்க அதுக்கப்புறமும் நிறைய பண்ணல, அந்த ஒரு படம் தான் நினைக்கிறேன் இல்லையா, ரொம்ப வெரி ரேர் தான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா. அது வந்து வி சேகர் சாருங்கனால எப்பவுமே குடும்ப பாங்காவ கமர்ஷியலா வந்து குடும்ப பாங்கா ஒரு காமெடியா அப்படிதான் படம் எடுப்பார். பெரிய ஆக்ஷன் ஹீரோ சப்ஜெக்ட் எல்லாம் எடுக்க மாட்டார். ஸோ அது நமக்கு அந்த வாய்ப்பா கிடைச்சது. அந்த மாதிரி நமக்கு வாய்ப்பு கிடைச்சா நடிப்பேன். ஆனா எல்லாருமே என்னுடைய உருவ தோற்றத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு கம்பீரமா, ஒரு நேர்மையா, ஒரு கிராமத்துக்காரன், ஒரு கோவக்காரன், ஒரு வீரமா, அந்த மாதிரி கதாபாத்திரமா தான் எனக்கு மேக்சிமம் வரும். அதை நான் அப்படியே அதே மாதிரி 2005-06 அடுத்தடுத்த வருஷங்கள்ல வந்துட்டு வட்டாரம் நடிச்சீங்க, அடுத்த வருஷமே பாத்தீங்கன்னா போக்கிரி, ரெண்டுத்திலுமே வந்து ஒண்ணுத்துல ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர், இன்னொன்றுல வந்து ஒரு போலீஸ், அதுவுமே வந்து சூப்பரா பண்ணிருப்பீங்க. எனக்கு வந்து அந்த குருபாதம் கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும் சார். அந்த அந்த கேரக்டர்ல வந்து நீங்க கொஞ்ச நேரம் அதுல வரும்போது சூப்பரா இருக்கும். சோ அதுவுமே நீங்க நிறைய பண்ணது இல்லையா, கேங்ஸ்டர் நிறைய பண்ணது இல்ல, அந்த ஒரு ஒரு டான் மாதிரி ஒரு ரோல் நிறைய பண்ணது இல்ல. அது வந்து நான் வந்து 2001 இருந்தே அரசியல்ல எம்எல்ஏ ஆனதுலதான் படங்களை குறைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எம்பி ஆனதும் சுத்தமா படம் குறைச்சி, மந்திரி ஆனதுக்கு அப்புறம் நடிக்காம 6 வருஷம் நடிக்காம இருந்தேன். சோ அதுல அப்படியே குறைச்சிக்கிட்டேன் படங்களை ஒழிய. மற்றபடி இந்த 2006 2008 வரைக்கும் 2 வருஷம் நான் எந்த பதவியிலும் இல்லாம இருந்தேன். அப்பதான் வந்து நீங்க சொன்ன மாதிரி வட்டாரம் நடிச்சேன், நடிச்சேன், அதே மாதிரி அடிதடி நடிச்சேன், இந்த பக்கம் தசாவதாரம் நடிச்சேன். இந்த 4 வந்து 4 வித்தியாசமான ஜேனர்ஸ்.
ஆமா, எல்லா எல்லா அவார்ட்ஸும் இங்க வந்து பாத்துட்டு இருக்கேன். இங்க பாதிதான் இருக்குன்னு சொன்னாங்க, மீதி எல்லாம் வேற இடத்துல வச்சிருக்கீங்க. சோ எல்லாமே நாலஞ்சு இடத்துல எங்களுக்குள்ள எல்லா படமும் ஒரு நாலஞ்சு இடத்துல இருக்கு. உங்களுக்கு பர்சனலா எந்த மாதிரி ரோல்ஸ் ரொம்ப பிடிக்கும்? இப்போ ஒரு வில்லேஜ் ரோல் பண்றது பிடிக்குமா, இல்ல ஒரு போலீஸ் ரோல், ஒரு ஆக்ஷன் படம் அந்த மாதிரி பண்றது பிடிக்குமா, இல்ல ஃபேமிலி படம் பண்றது பிடிக்குமா? எந்த விதமான ரோல்னாலும் பிடிக்கும் எனக்கு, எந்த விதமான ரோலும் பிடிக்கும். பட் அதிகமா மக்கள்கிட்ட போய் அதிகமா சென்றடைஞ்சது, எனக்கு பேருப்புகளும் வாங்கி தந்ததுன்னு பாத்தீங்கன்னா கிராமத்து கதைகள் தான். அதனால அது முதல் படத்துல இருந்து அடுத்து மூணாவது படம் அப்புறம் எஜமான் இப்படி வரிசையா கிராமத்து கதைகள் நிறைய நடிச்சதுனால கதை எழுதும் போதே இந்த கதையாசிரியர் மனசுல வந்து இந்த மாதிரி உருவத்துக்கு நெப்போலியன் கரெக்டா இருப்பாரு அப்படின்னு அவங்க எழுதிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் வந்து சார் இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் சார் அப்படின்னு அவங்க வருவாங்க. அதனால நிறைய வில்லேஜ் கதாபாத்திரம் நிறைய நடிச்சதுனாலே வட்டாரம் வந்து டைரக்டர் சரண் வந்து கேட்கும்போது சார் உங்களை வித்தியாசமா காமிக்க போறேன், ஏன்னா நீங்களும் வழக்கமா கோடு போட்டு அன்றாயிரம் நாளமுள்ள வேட்டி கையில அருவா இதுதானே அப்படின்னேன். இல்ல சார், டோட்டலா டிஃப்ரெண்டா அவங்களை வந்து வேற மாதிரி கோட் ஷூட் போட்டு வேற மாதிரி என்னது கோட் ஷூட் போட்டா கதையே சொல்ல வேணா படம் நடிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்ட படம் தான் வட்டா. ஆமா ஓகே, அது வந்து அதுக்கப்புறம் இங்கிலீஷ் படத்துலயும் அந்த கெட்டப் வந்து போயிருக்கு. இங்கிலீஷ் படத்துலயும் அதே மாதிரிதான் வருவீங்க. அதான் சொல்றேன், அப்படியே ஹாலிவுட்லயே இருந்துடாதீங்க, நீங்க எங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு படம் பண்ணா கண்டிப்பா வருவோம், கண்டிப்பா வரும். நம்ம ஊர் எப்படி மறக்க முடியும், சூழ்நிலையாவது அப்படியே வரும். அண்ட் நீங்க நிறைய நிறைய டைரக்டரோட வந்து ஒர்க் பண்ணிருப்பீங்க, நூறு படங்கள் மேல ஒர்க் பண்ணிருக்கு. இப்ப இருக்க கரண்ட் ஜென்ரேஷன் உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யாரு, யார் கூட வந்து நீங்க ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க சார்? இருக்க ஜென்ரேஷன்ல அதிகமா யார்ட்டி பழகல, பட் ஆனா இந்த இப்ப இவரு நம்ம கார்த்திக் சுப்ராஜ், லோகேஷ் கனகராஜ், இந்த ரெண்டு பேர் படம் வந்து இப்ப கொஞ்சம் ரீசெண்டா லேட்டஸ்டா அவங்க நல்லா பண்றாங்க, அதனால அவங்க படத்துல நடிக்கணும்னு ஆசை. பட் ஆனா அது முடியுமாங்கிறது தெரியாது நமக்கு. ஏன்னா நம்ம பொன்னியின் செல்வனே ஏன் நடிக்கலன்னு கேட்டாங்க, நான் சொன்னேன் 100 நாள் 150 நாள் என்னால கொடுத்துட்டு அங்க இருக்க முடியாது. ஒருவேளை அதனாலயே பொன்னியின் சார் என்ன கூப்பிடாம கூட வந்திருக்கலாம், என்ன இந்த கேரக்டர் நீங்க பண்ணிருக்கலாம், அந்த கேரக்டர் நீங்க பண்ணிருக்கலாம்னு கேட்டாங்க. பண்ணிருக்கலாம் தான், பட் அவ்வளவு டேட்ஸ் கொடுத்து அங்க வந்து இருக்கணும், பையனை விட்டு என்னால வர முடியாது, அதனால கூட கூப்பிடாம வந்திருக்கலாம் அப்படின்னு. அதனால யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்றாங்க, வாய்ப்பு கிடைக்கும் போது பண்ணுவோம். சப்போஸ் அமெரிக்கால வந்து எடுத்தாங்கன்னா நான் இங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா வசதி எனக்கு நடிப்பேன். ஒரு பெரிய எல்லாமே நிஜமா ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க, இன்ஸ்பைரிங்கா இருக்கு. அண்ட் நிறைய குழந்தைகள் வந்து இங்க சந்தோஷமா இருக்காங்க. சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் தட் சார். ஏமா, வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஷார்ட், நம்ம வாழ்கின்ற காலங்கள் ரொம்ப குறைவு, அதுக்குள்ள நம்ம எதையாவது ஒண்ணு சாதிச்சு வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது தான். தலைவர் கலைஞர் அவர்கள் தான் வந்து திறந்து வைக்க வேண்டிய சூழ்நிலை அந்த ஹாஸ்பிட்டல்ல. அவர் வயது காரணமா வந்து ஸ்டாலினை வச்சு திறந்துருப்பா அப்படின்ட்டார். துணை முதலமைச்சரா இருக்கும் போதுதான், துணை முதல்வரா இருக்கும் போதுதான் அந்த ஹாஸ்பிட்டல வந்து திறந்து வச்சாங்க. அப்ப வந்து பேராசிரியர் வந்து கல்வி அமைச்சரா இருந்தாங்க, அப்போ வந்து அவங்களும் விசிட் பண்ண வந்தார் பேராசிரியர். அவரு தெரியல, பேராசிரியர் அன்பழகன் அவரு, அவர் தெரியல. அவரு வந்து பார்த்துட்டு அப்ப என்னை கைய வந்து இறுக்கமா பிடிச்சி கையை கொடுத்துட்டு, நெப்போலியன் நீ வாழ்க்கையில நீ எவ்வளவோ சாதிச்சிருக்கிற, எல்லா சாதனையோட இதுதான் என் பெருசு, இதுதான் காலத்துக்கு நிக்கும் உனக்கு அப்படின்னு இந்த ஹாஸ்பிட்டல திறந்ததை அவ்வளவு பாராட்டிட்டு போனாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கும் வந்து நான் எவ்வளவு சினிமா நடிச்சேன், அரசியல் பண்ணேன், பிசினஸ் பண்ணேன், அதெல்லாம் விட இந்த ஹாஸ்பிட்டலை நான் உருவாக்குனது தான் இன்னைக்கு மக்கள் உலகம் பூரா மக்கள் வந்து பேசுறாங்கிறதுதான் இது மிகப்பெரிய எனக்கு ஒரு பாக்கியமா நினைக்கிறேன். என் குழந்தைக்கு பாதிக்கப்பட்டது, அது மாதிரி மற்ற குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, பாதிக்கப்பட்ட வந்து வர குழந்தைங்களுக்கும் நல்ல பயிற்சி கொடுக்கணுங்கிறதுக்காக உருவாக்குன சென்டர் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு, அங்க இருக்கிறவங்க நல்லபடியா பாத்துக்கிறாங்க, இதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். கண்டிப்பா சார், இங்க ஒரு கமல் சாரோட ஷீல்டுல போட்டிருக்கு, நீங்க வந்துட்டு எத்தனை காலமானாலும் அந்த அந்த இதுல வந்து நீங்க ஒரு பெரிய மாவீரனே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபினிஷிங் போட்டிருந்தது, அது உண்மை. நீங்க வந்து தொடர்ந்து இதே மாதிரி இருக்கணும், அண்ட் நிறைய நாள் வந்து நல்லா இருந்து எங்களை என்டர்டெயினும் பண்ணணும், இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் பண்ணணும். அண்ட் மறந்துடாதீங்க, நான் சொன்ன மாதிரி வாங்க வந்து ஒரு படம் ரெண்டு படம் நடிச்சுட்டு போயிருங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுக்கு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் எல்லாத்துக்கும். நீங்களும் வந்து சிறப்பாக வந்து இந்தியா கிளிட்ஸ்லேருந்து வந்து எங்கள் மயோபதி ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப கவரேஜ் பண்ணியிருக்கீங்க.
இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இது மாதிரி நிறைய குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இதை என்ன பண்ணணும், எப்படி இதை குழந்தைங்களை பராமரிக்கணும் தெரியாமல் தவிக்கிற பெற்றோர்களுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். தைரியமாக வந்து எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க பயிற்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும், ஒரு தன்னம்பிக்கை வரும். நம்ம குழந்தை மட்டும் பாதிக்கலை, இவ்வளோ குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவ்வளோ பேர் இங்கே வந்து பயிற்சி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட் வரும். இப்போ அந்த தைரியத்தை தான் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு சென்டராக நினைச்சு அவங்க இது வந்துக்கணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம smileytrips.com ல franchise business partnership ஆஃபர் பண்ணிருக்காங்க. Just 5 lakhs to 10 lakhs investment பண்ணி உங்க ஏரியால smileytrips.com ஓட ஷோரூம் ஓபன் பண்ணிரலாம். For more details visit smileytrips.com. Supreme Mobiles. மொபைல்ல நம்பகமான ஒண்ணு அது Supreme Mobiles தான் கண்ணு.